அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம 2 மினிட்ஸ் ஹதீஸ் பக்கத்தில் நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் வந்து, நோயிலையும் துன்பத்திலையும் சிரமப்படக்கூடிய தான் அடியானுக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய சிறப்பை பற்றி தான் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸ் வந்து அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இது புகாரின்ற நபிமொழி தொகுப்பில் 5660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன ஹதீஸ்னு பார்க்கலாம் வாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் சென்று அவர்களை என் கையால் தொட்டு, இறை தூதர் அவர்களே, தாங்கள் கடும் காய்ச்சலால் சிரமப்படுகிறீர்களே என்று கேட்டேன். அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உங்களில் இருவர் காய்ச்சலால் அடையும் துன்பத்தை போன்று நான் ஒருவனே அடைகிறேன் என்று கூறினார்கள். நான் இந்த துன்பத்தின் மூலம் தங்களுக்கு 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக இதற்கு காரணம் என்று கேட்டேன். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு பிறகு, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படும் நோயாயினும் அது அல்லாது வேறு துன்பமாயினும் அதற்கு ஈடாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதைப் போன்று அவரின் பாவங்களை அல்லாஹ் உதிர்க்காமல் விடுவதில்லை என்று கூறினார்கள். இது போன்ற ஹதீஸ்களை மேலும் தெரிந்து கொள்ள எங்களின் தமிழ் தஜ்வீத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.